நாங்கள் பார்க்க போற விஷயம் மண்ணரிப்பில தாவர மூடுபடைகளினுடைய செல்வாக்கு. தரம் 6 தொடக்கம் 11 வரையான விஞ்ஞான வினாத்தாள்களையும் காணொளிகளையும் பெற்றுக் கொள்வதற்கு துளிர் முகநூல் பக்கத்தினை லைக் செய்யார் செய்வதுடன் துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் மண்ணரிப்பில தாவர மூடுபடைகளினுடைய செல்வாக்கு தொடர்பாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போது நீங்கள் காணொளியில் காண்கின்றவாறு 3 போத்தல்களை வெட்டி அதனுள் சம அளவான மண்ணை ஒவ்வொன்றிலும் இட்டுக்கொள்ளுதல். முதலாவது தொகுதியில் மேலே தாவரங்கள் எதுவுமே நடப்படாதவாறு திறந்த நிலையிலே வைத்திருக்கப்படல் வேண்டும். இரண்டாவது போத்தலில் மண்ணின் மேல் இலகுலைகளை பரப்புங்கள். மூன்றாவது தொகுதியில் வேர்களை நன்கு பரப்பக்கூடிய புற்களை நாட்டுங்கள் அல்லது ஊறவிடப்பட்ட பயிரினை முளைக்க விடுங்கள். சிறிய போத்தல்களை அதன் திறந்த பகுதியில் சிறிய துவாரங்களை இட்டு உறுதியான நூல் துண்டுகள் மூலம் பெரிய போத்தல்களின் வாய்களில் கட்டித் தொங்க விடுங்கள். பெரிய போத்தல்களின் அடிப்பகுதி உயர்ந்து காணப்படும் வகையில் மேசையின் விளிம்புக்கு அண்மையில் வையுங்கள். தாவரங்கள் நடப்பட்டிருக்கு, அதாவது சிறிது காலத்துக்கு முதலே நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலே பயற்ற வித்துக்களை இந்த தொகுதியில நட்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கால உக்கல் அல்லது கஞ்சல்களை நாங்கள் இதுல போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இது வெறும் மண்ணை கொண்ட தொகுதி. இப்ப இந்த 3 தொகுதிகளையும் மழை வருகிற சந்தர்ப்பத்தில எந்த தொகுதியில அதிக அளவில மண்ணரிப்பு நடக்குது என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோஸ்ல நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் மழை பெய்யற தோற்றப்பாட்டை உருவாக்குறதுக்காக ஒரு பாத்திரத்தின் அடியில நாங்கள் சிறிய சிறிய துளைகளை இட்டு வச்சிருக்கோம். அப்ப இதுக்குள்ள நீரை விட்டுட்டு நாங்கள் இந்த தொகுதிக்கு மேல விடையுள்ள மழை பொழிக ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துறோம். அப்ப இயற்கையிலையும் இதே மாதிரி தொகுதிகள் இருக்குது. புல் கொண்ட தொகுதி இருக்குது, புல்லுகள் அல்லது தாவரங்கள் கொண்ட தொகுதி இருக்குது, அதே மாதிரி உக்கின கஞ்சல்கள் இடப்பட்ட தொகுதி இருக்குது, அதே மாதிரி வெறுமண் கொண்ட தொகுதியும் இருக்குது. இந்த தொகுதியில மழை பெய்தா எந்த தொகுதியில அதிக அளவிலான மண்ணரிப்பு நடக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த தொகுதியை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இதுல மழை போன்ற அமைப்பை உருவாக்க போறோம். அப்ப அதுக்காக நாங்கள் செய்யறோம், இப்படி தண்ணி எதுக்குல விட்டோம்டா மழை பெய்யற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறோம். பாருங்க, இதே மாதிரிதான் மழை ஒழிஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி மழை பெய்யற சந்தர்ப்பத்துல எந்த தொகுதியில அதிக அளவு மண்ணரிப்பு நடக்க போதுன்றதான் பார்க்க இருக்கிறோம். அப்ப இப்ப இந்த தொகுதியில 3 தொகுதியிலையும் நான் முதலாவதாக வெறும் மண் கொண்ட தொகுதிக்கு மண் நீரிட போறேன். இதே மாதிரி மழை பெய்யற மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறேன். இந்த சந்தர்ப்பத்தில் படிஞ்சோடுற தண்ணியை இதுக்குள்ள நாங்கள் சேகரிக்கிறோம். இது முதலாவது தொகுதி.
இனி இரண்டாவது தொகுதியிலையும் உக்கின கஞ்சல்களை போட்டிருக்கிறோம். இந்த தொகுதியிலையும் நாங்கள் இதே மாதிரி மழை பெய்ரோ தோஞ்சப்பாட்டை உருவாக்க போறோம். இரண்டாவது தொகுதியும் உருவாக்கிட்டோம். அதுல வடிந்து செல்ற நீரை நாங்கள் அங்க முன்னுக்கு சேர்த்திருக்கிறோம். இனி மூன்றாவது தொகுதியிலையும் மழை பெய்ரோ தோஞ்சப்பாட்டை உருவாக்குறோம். இப்ப மூன்று தொகுதியிலையும் சேகரிக்கப்பட்ட நீரை நாங்கள் அவதானிக்க போறோம். புற்கள் எதுவுமே இடப்படாத தொகுதியில் நன்றாக கலங்கிய நீரும், இலைகுலைகள் இடப்பட்ட தொகுதியில் ஓரளவு கலங்கிய நீரும், தாவரங்கள் வளர இடமளிக்கப்பட்ட தொகுதியில் கலங்கள் தன்மை மிக மிக குறைந்த அளவிலான நீரும் பெறப்பட்டிருப்பதை காண்கின்றோம். ஆகவே தாவரங்கள் நாட்டப்பட்ட தொகுதியில் மண்ணரிப்பு மிக மிக குறைந்த அளவே நிகழ்வதை இப்பரிசோதனையிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். தாவரங்களினுடைய வேர்கள் மண்ணை இறுக பற்றி பிடித்திருப்பதனால் மண்ணரிப்பு தவிர்க்கப்படுகின்றது. மண் எமக்கு கிடைத்த பெருமதி மிக்க வளமாகும். அதனை பாதுகாத்தல் எமது பொறுப்புமாகும். அப்ப ஆகவே இந்த மாணவர்கள் நாங்கள் இதுல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு என்னன்னா, இந்த மழை பெய்யற சந்தர்ப்பத்தில இந்த தாவரங்கள் இல்லாத இடத்துல இருந்து நதிகளவும் மண்ணரிப்பு நடக்குது. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட வீடுகள்ல நாங்கள் மரங்களையோ அல்லது புற்கள் இருப்பதையோ ஒரு குப்பையாக்கம் கருதி கொள்வோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அதிக மழை பெய்யற வேலைகள்ல இந்த மண்ணரிப்பு நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த புற்களும் மரங்களோ இல்லாத நிலங்கள்ல தான் அதிகம் இருக்குது. ஆகவே எங்கட வீடுகள்லையும் மண்ணரிப்பை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு செயல்முறையை மேற்கொள்ளலாம். தாவரங்களை அதிகளவில் நாட்டு விட்டோம்னு சொல்லி சொன்னா, அதிகளவு தாவரங்களை நாங்கள் எங்கட வீடுகள்ல வளர்ப்பமாக இருந்தா இதே மாதிரி மண்ணரிப்பு நடக்காது. சில பேர் யோசிக்கலாம், மண்ணரிப்பினாலே என்ன பிரச்சனை வரப்போன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மண்ணரிப்பினால் இருக்கக்கூடிய பிரச்சனை வளம் மிக்க மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். சில போல எங்களோட வீட்டை நாங்கள் பசலைகள் எல்லாம் போட்டு மண்ணை சரியான முறையில வளப்படுத்தி இருக்கோம். ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனை, பெய்யற மழையினால நாங்கள் போட்ட கஞ்சல் எல்லாம் அப்படியே அடிச்சு கொண்டு போய் அடுத்த வீட்டுக்கு போய், இப்ப நாங்கள் உதாரணமா எங்களை விட்ட சமைச்ச சாப்பாட்டை நாங்கள் கொண்டு போய் அங்கால அந்த பாசல போடைக்கு அவையே சாப்பிட்டு எவ்வளவு ஊவம் பெறும். ரச்சிக்கறி காய்ச்சிடும், அந்த ரச்சிக்கறி பானையோட நாங்கள் கொண்டு போய் அங்கே அடுத்த வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் கவலைப்படுவோம் தானே. அதே மாதிரி தான் எங்களோட வளம் மிக்க மண் இன்னொரு இடத்துக்கு போறதுன்றதை ஏற்றுக்கொள்ளல.
என்ன தாவரங்கள் நல்லா வளர வேணும், பயிர்கள் வளர வேணும்னா வளம் மிக்க மண் வேணும். அந்த வளம் மிக்க மண் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்றது பிரதிகூலம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அது பிரதிகூலமான விளைவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் பிரச்சனை இருக்குது. இந்த மண்ணரிப்பு நடந்த தொடர்ச்சியாக மண்ணரிப்பு நடக்கின்ற சந்தர்ப்பத்தில இந்த கட்டடங்கள் இடிந்து விடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. கட்டடங்களுக்கு கீழே நீரோட்டங்கள் நடக்கிறபடியா அந்த சந்தர்ப்பத்தில கட்டடங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மண் அறிவட்டு செல்றதுனால சில இடங்கள்ல இந்த மண் சரிவுகளோ அல்லது கட்டட இடிபாடுகளோ ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி மாணவர்களே, இது போன்ற தொடர்ச்சியான காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கு எமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக இதை சேவ் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.